ராமகிருஷ்ணன் சார், இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல எல்லாரும் இணைந்து போராட வேண்டிய அவசியம் எந்த அளவுக்கு இருக்குறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த பிரச்சனையில மசோதா சட்டமறியத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆதரித்து ஏகமனதா நிறைவேறி அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை சட்டமறியத்தில் இடம்பெறாத மற்ற அனைத்து கட்சிகளும் அந்த மசோதாவை ஆதரித்து சொல்லபோனா மாநில பாஜகவும் அந்த மசோதாவை ஆதரித்து முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் லட்சக்கணக்கில் கொடுத்து கோச்சிங் சென்டர் போக முடியாது ஆகவேதான் அந்த ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பது ஒரு முக்கியமானது அது வந்து சமூக நீதி அதுதான் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மசோதாவுக்கு ஆள் நிறைய மறுக்கிறாரு என்ன சொல்ற கர்நாடகாவில கிராமப்புற மாணவர்களுக்கு நீட் தேர்வுல 15% இடஒதுக்கீடு இருக்கு ஆகவே அப்படிப்பட்ட பிரச்சனையில யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லாத பிரச்சனையில திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அந்த வித்தியாசத்தை மாறுபட்ட கடந்து ஆளுநர் உள்ள ஒப்புதல் கொடுக்கல ஆளுங்கட்சி தயாராக இருந்தால் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து போராடுவதற்கு திமுக தயார்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நான் அவருடைய முன்னோடியை ஆதரிப்பது மட்டும் இல்ல அப்படி ஆளுங்கட்சி தயாராக இருந்தா அந்த போராட்டத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து கொள்ளும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு நான் வந்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்ததாக இதுல முக்கியமானது இந்த கோரிக்கை நியாயத்தை பத்தி ஒன்னு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு அதாவது நீங்க நீட் தேர்வுக்கு முன்னதாக குறிப்பா 2015-16 அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 456 பேர் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க 2016-17 நீட் தேர்வு இல்லாத நேரத்துல 438 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஆனா முதல் நீட் தேர்வு 2017-18 நடந்தது அப்ப எவ்வளவு தெரியுங்களா அரசு பள்ளிகள் படித்த மாணவர்கள் மொத்தமே 40 பேர் தான் கலந்துகிட்டு இருக்கிறாங்க 40 பேருக்கு தான் இடம் கிடைச்சிருக்கு ஆக இந்த பின்னணியில தான் இது சாதாரணமா வரல மாநில அரசாங்கம் கலையரசன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி பரிந்துரை என்பது அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு 10% சொன்னாங்க 7.5% தான் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்காகவே இந்த மசோதாவை எந்த காரணத்தை கொண்டும் ஆளுநர் மறுக்க முடியாது அவர் ஒன்னே ஒன்று வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம் மீண்டும் அரசு திருப்பி ஆளுநருக்கு அனுப்ப மறுக்க முடியாத நிலைமையில அவர் ஏன் மறுக்கிறான்னு தெரியல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அரசியல் சட்டப்பிரிவு 200 அடிப்படையில் ஒரு மாநில அரசு மசோதா நிறைவேற்றினால் அந்த மசோதா கட்டாயம் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும் நான் வருத்தோடு சொல்ல விரும்புறேன் தமிழக ஆளுநர் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அவர் நடந்து கொள்கிறாரா அல்லது மத்திய அரசாங்க பிஜேபி பிரதிநிதியா இருக்கிறாரா என்பது நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நேற்று 5 அமைச்சர்கள் வந்து ஆளுநர் சந்திச்சிருக்கிறாங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்கும் போது அமைச்சர் வெளியே பேட்டி கொடுக்கிற போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நாம் கொடுத்துருக்கிறோம் பரிசீலிக்கலாம் சொன்னாரு ஏதோ ஒண்ணு வந்து அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துட்டு வெளியே பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப பரிசீலிக்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது அது இந்த பின்னணியில் தான் கிட்டத்தட்ட நீட் தேர்வு ரிசல்ட் வந்து ஒரு வாரம் ஆக போகுது கவுன்சிலிங் ஆரம்பிக்கல சொல்ல போனா இந்த ஆண்டு கல்வி ஆண்டு என்பது ஏப்ரல் மேல துவங்கி இருக்கணும் கொரோனாவில் அது கிட்டத்தட்ட அரை ஆண்டு முக்கால் ஆண்டு போயிட்டு இத்தகைய பின்னணியில ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்றால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது போல அனைத்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பிறகு கூட ஆளுங்கட்சி ஆளு வரச என்பது மௌனமாக இருக்கக்கூடாது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஆலோசனையை ஆளுங்கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வந்து வலியுறுத்தி நிச்சயமா சார் இப்ப அந்த அரசியலமைப்பு சட்டப்படி அவர் முடிவு எடுக்கணும் அரசியலமைப்பு சட்டப்படி அவர் நடக்கணும் ஆளுநர் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க பட்டியலிடுறீங்க அப்ப என்னன்னா அதே அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கான சாதகமான விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கமே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில முன்வைக்கிறாங்க நீங்க ஆளுநரை வந்து வற்புறுத்த முடியாது ஒரு கால அளவுக்குள்ள நீங்க முடிவெடுங்கன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க அதுவும் தானே அரசியல் சட்டத்துல இருக்கு அப்ப ஆளுநரை நம்ம எப்படி வற்புறுத்த முடியும் அவர் ஒப்புதல் தராம கிடப்புல போட்டிருக்கலாங்கிற அதிகாரம் அவருக்குள்ள இருக்கே இல்ல 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 நான் சொல்றேன் அதாவது அரசியல் சட்டத்தின் 200 அடிப்படையில ஒரு மாநில அரசு மசோதா நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அல்லது அவருக்கு ஏற்படுத்த அரசாங்கம் திருப்பி அனுப்பலாம் திருப்பி அனுப்பினாலும் மீண்டும் அந்த அரசு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பினால் கட்டாயம் அவர் ஒப்புதல் கொடுக்கணும் இது ஒண்ணு இரண்டாவது நீங்க என்ன கேட்டீங்க
கால அவகாசம் சொன்னீங்க. இது ஏராளமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு உண்மை. அரசியல் சட்டத்துல ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சட்டத்துல எந்த 3 மாசம் 2 மாசம் 1 மாசம் 6 மாசம் கால அவகாசம் என்பது குறிப்பிடப்படல. ஆனா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லிருக்குன்னா அரசியல் சட்டத்துல கால அவகாசம் கொடுக்காத காரணத்தினாலேயே ஆளுநர் அவர் விரும்பறதை இழுத்துட்டு போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஆளுநர் அவர் முடிவை தெரிவிக்கணும், ஒப்புதல் கொடுக்கணும். இந்த அடிப்படையில தான் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. அங்க எந்த வகையில பார்த்தாலும் ஆளுநருடைய அணுகுமுறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. யோகோபி தமிழகமே ஆதரிக்குது. தமிழ்நாடு கூட அவங்களுக்கு ஆதமா ஆழமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் அமலாகும் சொல்லும் பொழுது ஏன் அவர் தாமதிக்கிறாரு? ஒன்றிணைந்து இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க பட்டியலிட்டு இருக்கிறீங்க ராமகிருஷ்ணன் சார். இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல திமுக தலைவருடைய கடிதம், இன்னொரு பக்கம் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி மேல வந்து நான் அரசோட இணைந்து போராட தயார் அப்படிங்கிறது அதிமுகவிற்கு அப்படிங்கிறத விட ஆளுநருக்கு நிச்சயம் இது ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எதிர்கட்சி இப்படி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறது, ஒருவேளை அதிமுக ஆமாம் என்று சொன்னால் பிரச்சனை சிக்கலாயிரும் அப்படிங்கறதுனால பாசிட்டிவிட்டியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நீங்க அண்ணா பல்கலைக்கழக அந்த பிரச்சனையில குறிப்பாக துணைவேந்தர் மத்திய அரசாங்கத்துக்கு எழுதிய கடிதத்தை அதை கண்டிச்சு மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில அரசியல் கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு வந்த பிறகு மாநில அரசாங்க சட்ட அமைச்சர் வந்து அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு ஒழுங்கினமா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொன்னதும், அப்புறம் பள்ளிக்கல்வி அதாவது உயர்கல்வி அமைச்சர் அமைச்சர் அன்பழகன் அவர்கள் அந்த உயர் சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்துகளை வேண்டான்னு சொன்னதும் மக்கள் மத்தியில எதிர்ப்பு ஏற்பட்டு போராட்டம் வந்த பிறகுதான். அந்த அடிப்படையில ஆளுநர் ஏன் காலதாமதப்படுத்துறாரு, ஏன் ஒப்புதற்கு ஏன் கையெழுத்து போடல வருகிற போது எதிர்கட்சி தலைவர் ஆளுநருக்கு எழுதிய கடிதமும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்னா சேர்ந்து போடலாம் என்ற திமுக ஆலோசனை கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கும். ஒன்னு ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல முன்னுதாரம் இருக்கு. ஒரு முறை கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு, காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. ஆகவே முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞருடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து காவிரி நதிநீர் பிரச்சனையில ஒரு மூவடைப்பு போராட்டம் நடந்தது. இன்னொரு முறை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கின்ற போது, கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது இலங்கை தமிழ் பிரச்சனையில எம்ஜிஆர் முதலமைச்சர் அதிமுக எதிர்கட்சி கலைஞர் மற்ற கட்சிகளாக சேர்ந்து இலங்கை தமிழ் பிரச்சனையில ஒரு மூவடை போராட்டம் முன்னுதாரணம் இருக்கிறது. நான் மாநில முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நலன், ஏழை ஏழை குடும்பங்களை சார்ந்த நம்மளது மக்கள் நலன் வருகிற போது மு க ஸ்டாலின் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்க வேண்டும். இது டெக்னிக்கல் பாயிண்ட் விளக்கம் சொல்ல விரும்புறேன். நண்பர் நிரோணி சொல்லுகிற போது இந்த மாநில அரசு தமிழகத்திற்கு நீர்த்தர் விதிவிலக்கு வேண்டும் என்று நிறைவேற்றி அனுப்பிய 2 மசோதாவுக்கு பாருங்க, அது வேற இது வேற. அந்த மசோதா மத்திய அமைச்சரவை ஏத்துக்கிட்டதான் ஜனாதிபதி கையெழுத்து போடுவார். மத்திய அமைச்சரவை ஏத்துக்காததால ஜனாதிபதி திருப்பி அனுப்பினாரு. இப்ப இந்த மாநில அரசு நிறைவேற்றிய சட்டமன்ற நிறைவேற்றிய இந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புறால மீண்டும் அரசு அனுப்பினால் அவர் கையெழுத்து போட்டே ஆகணும். அது அரசியல் சட்டம். ஆகவே அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக மீறி ஆளுநர் நடக்க முடியாது. அந்த அடிப்படையில குறிப்பாக காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட நீட் தேர்வு ரிசல்ட் வந்து ஒரு வாரம் ஆக போகுது. ஆண்டு கல்வி ஆண்டு முக்காவாசி போயிட்டதால இனியும் ஆளுநர் காலம் கடத்தக்கூடாது, கையெழுத்து போட வேண்டும் என்று இது அரசு நிறைவேற்றிய சட்டம் ஏகமன நிறைவேற்றிய அந்த மசோதாவை எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேவைப்பட்டால் ஒரு போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதுக்கு போராட்டத்தை நடத்தணும். அது ஆளுங்கட்சி முன்வர வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிஞ்ச அந்த ஆலோசனையை நானும் வழிமொழிகிறேன். நிச்சயமா சார், நிறைவான கருத்து.